அல்வாவாஸ் அப்படிங்கிற நபர், அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் சற்று விசித்திரமாகவும் அமலாக இருந்தது. ஒரு பத்திரிகையாளராக அவரோட பேட்டி எடுத்த அனுபவங்கள் பகிர்ந்துக்கோங்க சார். பல படங்களில் வந்து அந்த காமெடி குழு, முத்துக்கால, அல்வாவாஸ், பவா லட்சுமண, இவங்க இல்லைன்னா அந்த காமெடி அந்த இடத்துக்கு எடுபடாமல் போயிடும். வடிவேலுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எல்லாம் காரணம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அல்வாவாஸ். வடிவேல் போயிட்டே இருப்பார், ஒரு ஆஸ்பத்திரி தந்திரமா வந்து ஒரு ஊசியை போட்டுருவாங்க. அது நீங்கள் வேறு யாராவது பண்ணால் ஒரு சாதாரண காமெடியமாக இருக்கும், அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சாதாரண வாசு எங்கே அல்வா வாசாக மாறினார்னா அமைதிப்பட. கஸ்தூரிக்கு அல்வா கொடுக்கறதுக்கு சத்யராஜ் பண்ணுற ஐடியா இருக்குல்ல, அந்த அல்வா வாங்கின்னு வர ஒரு தான், அதில் தான் ஒரு முகம். சினிமாவில் ஒருத்தனுக்கு எப்படி எந்த நேரத்தில் வந்து வாய்ப்பு எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியே தெரியாது. அப்படி வந்தது தான் வந்து சாதாரண வாசு அல்வா வாசாக மாறினது. சூரிய பரோட்டா சூரியா மாறின மாதிரி அதே தான் சூப்பராக சொன்னீங்க. வந்து சில பேர் நம்ம கோமாளியா காமெடியனான்னு நினச்சிருவோம். எம்காம் பட்டதாரிங்க வந்து அல்வா வாசு. மிகச்சிறந்த இசைக்கலைஞர், மியூசிக் போடுறதுல அவ்வளோ நாலேஜ். அவர் ஆரம்பத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வாய்ப்பு கேட்டிருக்கு. ஒவ்வொரு கம்பெனியாக அவர் உருவத்தை பார்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறது, எஸ்எல்சி படிச்சேன்னு வர ஆரம்பிச்சு. பத்தாவது தாங்க படிச்சிருக்கிறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேங்க இப்படியா போய் சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அரை நண்பர்கள்லாம் சேர்த்து மஞ்சக்காமலை மிக தீவிரமாக மாறி பிளட்ல கலந்து ராஜாஜி அரசு மருத்துவமனை மதுரையில் சேர்த்து போய் இங்கே இருக்கலாம். வடிவேல் கிட்ட உதவியெல்லாம் பல முறை உதவிக்காக கேட்டு 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 ஒரு ரிப்பேவும் கிடையாது. அந்த டைம்ல கூட வடிவேல் அந்த டைம்ல மதுரையில் தான் இருக்காரா வடிவேல். அப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் வடிவேல் கிட்ட இங்கே இருக்கிற வீட்டில் இது மாதிரி அல்வா வாசம் இருந்துட்டாரு. என்ன அதுக்கு என்ன இப்போ அவர் என்ன நினச்சா பணம் உதவி தானே, பணம் காசு எதுவும் தேவையில்லைண்ண, நாங்கள் எதுவும் பண்ணல, ஒரே ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஒரு 7-8 பேர் இருக்கும், ஒரு வேனு போய் வரத்துக்கானே அலம் போனோம் போங்கடா அப்படின்ட்டு விரட்டி விட்டுறாங்க. மனிதாபிமானம் துளி கூட சினிமாவில் கிடையவே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த கை சாப்பிட்ட கை அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றினா என்ன விளங்குன்னு இங்கே தான் கேட்போம். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செயற்பட சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வந்தா வடிவேலு அப்படிங்கிற ஒரு பிம்பம் சார், அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அவரை அடிச்சுக்க இங்கே ஆளே கிடையாது, அவருக்கான சீட்டு என்றைக்குமே தனியாக இருக்கும், நகைச்சுவையின் முடிசூடா மன்னன், அது மாதிரிலாம் நிறைய என்ன பட்டங்கள் கொடுத்தாலும் அவருக்கு வந்து இருக்கும் சார். அதற்கு காரணம் வடிவேலு மட்டும்தானான்னு கேட்டால் ஒரு கை தட்டினால் ஓசை வராதுங்கிற மாதிரி அவர் கூட இருந்த ஆட்களையும் பாராட்டியாகணும் சார். அந்த வகையில் ஒரு நபரை நான் சின்ன வயசுலேருந்தே சைடில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதில் ஒரு சிலரை நான் பேட்டியம் எடுத்திருக்கோம். அதில் ஒரு சில நபரை தேடும்போது அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி எனக்கு அப்போ தான் சார் தெரிய வந்தது. நான் யாரை பற்றி கேட்குறேன்னா அல்வா வாசு அப்படிங்கிற நபர். அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் சற்று விசித்திரமாகவும் அமலாக இருந்தது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அவரோட பேட்டி எடுத்த அனுபவங்கள் அல்லது அல்வா வாசு குறித்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க சார். உண்மையாக வந்து நீங்கள் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. நீங்கள் வடிவேலை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வடிவேல் காமெடியை வந்து ஆகோன்னு சில படங்களில் சோலோவாக காமெடி பண்ணியிருப்பார், இது எடுபடுத்திருக்கோம். பல படங்களில் வந்து அந்த காமெடி குழு, முத்துக்கால, அல்வா வாசு, பவா லட்சுமண, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் வந்து, இவங்க இல்லைன்னா அந்த காமெடி அந்த இடத்துக்கு எடுபடாமல் போயிடும். வடிவேலுடைய வளர்ச்சிக்கு இவர்களெல்லாம் காரணம். இவர்களெல்லாம் அழகழிச்சதை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இதில் கொட்டி தீர்த்துட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அல்வா வாசு. அல்வா வாசு பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு படத்தில் கூட வரும் வந்து வடிவேல் போயிட்டே இருப்பார் அண்ணன் அப்படின்னு வர, என்னென்ன ஒரு ஆஸ்பத்திரி தந்திரமா வந்து ஒரு ஊசியை போட்டிருப்பாங்க, டே என்னடா அது, நீங்கள் வேறு யாராவது பண்ணால் ஒரு சாதாரண காமெடியமாக இருக்கும், அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் பேசிகிட்டு இருப்பார் வந்து, இது ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி எடுப்பார், பார்த்துக்கிட்டு இது பண்ணார், இல்லை இந்த வியாபாரம் தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது பண்ணுவார். என்னென்னா அவங்கவுங்க சொல்கிற வாக்குமூலத்தெல்லாம் எடுத்துமே கூட இது ஒரு இதுவான ஒரு விஷயம். பைக்கு டோக்கன் போடுற கம்பெனி சார், பைக்கு 50 கார் 50 அந்த இதில் கருப்புசாமி குத்துகிறதார் படம். அல்வா வாசு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு தனித்துவமான ஒரு முகம். அதை தாண்டி அல்வா வாசு நம்ம அதாவது வந்து சில பேர் நம்ம கோமாளியா காமெடியனான்னு நினச்சிடுவோம். அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ திறமைகள், இவங்களாம் இப்படியா அப்படின்னு. எம்காம் பட்டதாரிங்க வந்து அல்வா வாசு, அதுவும் அமெரிக்கன் காலேஜ், மதுரை அமெரிக்கன் காலேஜ். மதுரையை சேர்ந்தவர், ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர், எப்படியோ தத்தி புத்தி ஸ்காலர்ஷிப்பு அது இது உதவி பெற்று அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டன்னு சொல்லி அமெரிக்கன் காலேஜ் வந்து சேர்ந்துடுறாரு. எம்காம் படிக்கிறாரு. மிகச்சிறந்த இசைக்கலைஞன், மியூசிக் போடுறதில் அவ்வளோ நாலேஜ். இதுக்கு வந்து சங்கீதம்லாம் படித்ததே கிடையாது, வந்து பிறவிலேயே ஒரு சங்கீத குணம் உண்டு. இந்த பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க தெரியுங்களா, திருவிழாங்களை, அதை வச்சு வாசிப்பாப்லையாம். இது நடந்தது வந்து அவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னது. நான் எப்படி இவரை தெரியும் அப்படின்னா 99
மேற்கு மாம்பழம் ஸ்டேஷன் ரோட்டில் இவ்வளோ அட்ரஸ் சொல்ல பால் சுகந்தி மேன்ஷன் இன்னும் இருக்குது. அந்த மேன்ஷனில் தங்கியிருக்கிறப்போ அவருடைய அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, வந்து காதல் பட டைரக்டரு பாலாஜி சக்திவேல், லிங்குசாமி, நிறைய பேர், ஏ வெங்கடேஷ், பல இயக்குனர்கள், பல திரைக்கலைஞர்கள். பல சக்திவேல் வந்து காதல் படத்தில் ஒரு காட்சி அந்த பால் சுகந்தி மேன்ஷன்லேயே வச்சுருப்பார். ஒருத்தர் ஆடிஷன் எடுப்பார் தெரியுங்களா, இதெல்லாம் பண்ணி காமிப்பாங்க அந்த கேரக்டர். அங்கே அந்தே அந்த ரூமில் அவர் தங்கின ரூமில் எடுத்தது தான். அப்போ அல்வா வாசு சின்ன ஒரு இந்த வண்டி, ஒரு மொப்பைட்டு வெள்ளை கடலில், அந்த வண்டி அப்படி ஓட்டினது ஓரமாக நிறுத்திட்டு வந்து பார்த்துட்டு யாருக்கிட்டும் பேச மாட்டார். அப்போ தான் அவருடைய நண்பர்கள் சொன்னது, மியூசிக் டைரக்டராக ஆக வேண்டியவர் அவர். வந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு, எம்காம் படித்த முன்னே அவர் அந்த மியூசிக் வாசிக்கிறது, அப்புறம் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கிட்டார் வாங்கி கொடுக்குறாங்க அவருக்கு. கிட்டார் வாங்குறது கூட ஆசை, அந்த கிட்டார் வாசிக்கிறத பார்த்துட்டு, வாசு நீ வந்து மெட்ராஸ் போனீங்கன்னா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு. ஏ என்னால் ஆக முடியுமாப்பா, என் தோற்றம்லாம் இதெல்லாம் நீ கண்டிப்பாக ஆகிடுவேன்னு சொல்லி எல்லோரும் பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல் வந்து ஏன்னா ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த சென்னையோடைய அதுவும் கோடம்பாக்கத்தில் நம்மளை சுற்றி அவ்வளோ திறமைசாலிகள் அவ்வளோ போட்டியாளர்கள்லாம் இருக்கிறது தெரியாது. இங்கே வந்து இறங்கின பிறகு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ பேர் நமக்கு மேலே தாத்தாக்கள்லாம் இருக்காங்க, ஆனாலும் விடாமல் போய் அவர் ஆரம்பத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வாய்ப்பு கேட்டிருக்கு. ஒவ்வொரு கம்பெனியாக இருந்தால் அவர் உருவத்தை பார்த்து அமுச்சு விட்ருவாங்களாம். சில பேர் ஒரு ப்ரொடியூசருக்கு நடந்தே இருக்குது, அவருக்கு பொழுது போல பழுது, நீ பாடணும் வாசின்னு சொல்லிட்டு வாசிட்டு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இவர் பாடணும் வச்சிருக்காரன் வந்து சொல்லி சொன்னார். அவர் சரி நான் சொல்லி அனுப்புகிறோம் களிமண்ணு அப்படின்ட்டார். ஏன் ஒரு டீ கூட வாங்கி தெரியல, சொல்லி அனுப்புற களிமண்ணும் இப்படியாக உழண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே பசியும் பட்டினியுமா அரை நண்பர்கள் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கும்போது இங்கே இருக்கலாம், ஐயோ ஏன் சான்ஸ் கேட்ட இடத்துல என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்களாம். எம்காம்ங்க அப்படின்னா, யோ எம்காம் படிச்சுட்டு வந்து ஏன் அப்படி அலையிற, இப்போ எங்கன்னா போய் அக்கௌண்ட்ஸ் எழுத வேண்டித்தானே நீ வந்து எங்கன்னா கம்பெனியில் வேலை பார்க்க. அதனால் வந்து அந்த படித்த படிப்பையே நிறைய இடத்துல சொல்ல காணும். சினிமாவில் அது ஒரு பெரிய டிராபேக் இருக்குது தெரியுங்களா. முன்பு ஆமாம் முன்பு இப்போலாம் படித்தவங்க தான் எல்லாமே பிரமாதமாக சொன்னீங்க நீங்கள். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அவருக்கான ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியணும், ஃபோட்டோஷாப் தெரியணும், அப்புறம் இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, டூ வீலர் ஓட்ட தெரியணும் தான் எல்லோரும் கேட்பாங்க, இவர் ஃபோர் வீலர் ஓட்ட தெரியணும்னு கேட்டிருந்தார். அப்புறம் நண்பர்கிட்ட கேட்டால் என்னென்னா, சார் திடீர்னு ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் நடக்குது, அந்த நேரத்தில் வேறு வாகனம் இல்லை, ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போகணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கார் ஓட்ட தெரிஞ்சால் கார் எடுத்துன்னு போகணும். இவ்வளோ தகுதியில் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கான தகுதிகள் மொத்தத்தையும் கொடுத்துருந்தாங்க, இப்போ அது மாறிடுச்சு. அப்போ என்னென்னா அந்த பெரிய அப்போ இவ்வளோ இப்படி படிப்படிச்சுட்டு ஏன் இங்கே வந்து போராடுறேன் நீ, போனால் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, ஏன் வந்து இங்கே, ஏன்னா சினிமா நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம், அந்த பயத்தில் சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறது, எஸ்எல்சி படித்தேன்னு வரான் வந்து, 10வது தாங்க படிச்சிருக்கிறேன் நான், ஃபெயில் ஆகிட்டேங்க இப்படியா போய் சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அரை நண்பர்கள்லாம் சேர்ந்து, வாசு உங்களுக்கு இங்கே மியூசிக் டைரக்டர்லாம் ஆகவே முடியாது, இங்கே ஜாம்பவன் வந்து இளையராஜா கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ரகுமான் வந்துட்டார், எல்லாம் யாரும் இது பண்ண உருவம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் மாரி ஒன்று பண்ண திரும்ப மதுரைக்கே கிளம்பிடு அப்படின்னா, அதில் இருந்த சில நண்பர்கள் வந்து, வாசு நீங்கள் கதை சொல்கிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு விதையை, சினிமா விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாப்புல வாசு அப்போ விதைச்சிருக்காங்க. குவா குவா வாத்துகள்னு ஒரு படம் மணிவண்ணன் எடுத்துக்கிட்டு இருக்காரு, போகிறாரு போ அது. நீங்கள் இதே இன்சிடெண்ட் வந்து விக்ரமனுக்கு நடந்திருக்கு, இயக்குனர் விக்ரமனுக்கும் அவர் நான் இன்ட்ரிவியூ பண்ணியிருந்தவ சொல்லியிருந்தார், அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஏறாத கம்பெனி கிடையாதான். அப்போது வாகினிலேயோ அல்லது வந்து ஏபிஎம்லேயோ ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அப்போ யாரோ அங்கே சினிமாவில் கான்டாக்ட் தானே, இப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டத்தில் இதுமாதிரி மணிவண்ணன் சார் படம் ஒன்று போயிட்டுருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டரை கேட்டு பாருன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை, எப்பவுமே போய் ஆஃபீஸில் கேட்கணும், வேறு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கேட்டால் எரிஞ்சு விடுவாங்க திட்டிடுவாங்க, இவர் போய் கேட்டிருக்காரு, கேட்டோம் உட்காந்துருந்துக்கிறார் அவர், அப்படியா கதெல்லாம் நான் கதெல்லாம் சொல்லுவேன் சார் கதெல்லாம் எழுதியிருக்கேன்னு விக்ரமன் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று வேணா ஒரு 100 சினிமா பட டைட்டில் இதுக்கு ஒரு வராத டைட்டிலாக போய் எழுதினுவான்னொன்னே, அவர் மணிவண்ணன் மறுநாள் விக்ரமன் ஒரு வாரம் நினச்சிருக்காரு, நேராக வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து டோல்பியில் ஏறி பட்டினப்பாக்கத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டு 50 டைட்டில் எழுதிட்டாராம். திரும்ப பட்டினப்பாக்கத்துலேருந்து வடபழனிக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்காரு, 100 டைட்டில் 100 டைட்டில் எழுதியாச்சு, ஒரு 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 2 மணி நேரத்தில் வந்து நிற்கிறாப்லையா, என்ன ஆடுனுக்கிறார் சார் எழுதிட்டோன்னு வந்து ஒர்க் பண்ணியா, அந்த படம் தான் கோவா கோவா வாத்துகள் தான் அது. அதுலேயே தான் இவருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, அல்வா வாசு போய் கேட்குறாரு, அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஏதோ பிடிச்சி போகுது மணிவண்ணனுக்கு. அதான் அழகாக ஒன்று இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை,
வந்து ஒர்க் பண்ணியா போயா இருக்கணும் செய்யா எடுத்து போட்டு வேலை செய்யா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து மணிவண்ணன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது சொல்லுவாங்க வந்து எனக்கு நான் இவர்கிட்ட செல்லுமணி ஆர்க்க செல்லுமணிக்கிட்ட ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கும்போது இந்த கேமரா வியூ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் கண்ணை வைக்க விட மாட்டாங்க வந்து இப்போ தான் உங்களுக்கு டிஜிட்டலுக்கா மானிட்டரில் பார்க்குறது. அப்போ ஒரு கேமரா இருக்குன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வியூ பாயிண்டரில் பார்க்குறது பெரிய விஷயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார் மணிவண்ணன் பார்த்துட்டு இங்கே வா செல்லுமணிங்க வா இந்த சாங்கை நீ எடு அப்படின்ட்டு போயிட்டு வரும். ஃபிலிமு நீங்கள் இப்போ டிஜிட்டல்னால் கூட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபிலிம் போச்சுன்னா அவ்வளோதான் தைரியமாக பண்ணியா அப்படின்னு வரான் பண்ணியா ஆவறது ஆகட்டும் இதுதாங்க ஒரு ஒரு ஒருத்தன் வளர்த்து விட்டுறது தான் ஒரு தைரியம் சொல்லி. அப்படி அல்வா வாசு மணிவண்ணன் அவர்கிட்ட போய் சேர்ந்து வாழ்க்கை சக்கரம் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் அல்வா வாசு. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்து இவர் சாதாரண வாசு எங்கே அல்வா வாசாக மாறினார்னா அமைதிப்பட கஸ்தூரிக்கு அல்வா கொடுக்கறதுக்கு சத்யராஜ் பண்ணுற ஐடியா இருக்குல்ல அந்த அல்வா வாங்கின்னு வர இவர் தான். அதில் தான் ஒரு முகம் சினிமாவில் ஒருத்தனுக்கு எப்படி எந்த நேரத்தில் வந்து வாய்ப்பு எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியவே தெரியாது. அப்படி வந்தது தான் வந்து சாதாரண வாசு அல்வா வாசாக மாறினது சூரி பரோட்டா சூரியா மாறின மாதிரி அதே தான் சூப்பராக சொன்னீங்க வந்து சூரி பரோட்டா சூரியன் சூரிக்கு வந்து திறமையோடு சேர்ந்து அதிர்ஷ்டம் இருந்தது அவருக்கு வேறு ரேஞ்சுக்கு போயிட்டார். அல்வா வாசுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது அவ்வளோதான் ரெண்டு பேருக்கான வித்தியாசம் அவ்வளோதான் இவருக்கு அல்வா அவருக்கு பரோட்டா. அதுக்கப்புறம் அல்வா வாசுவாக அவர் நடித்த பல படங்கள் தெரியும் சார் ஏன்னா காமெடி ரோல்ஸில் அவர் கலக்குனதெல்லாம் தெரியும். அவருடைய கடைசி வாழ்க்கை இறுதிக்கட்ட வாழ்க்கைன்னு இருக்குல்ல சார் இல்லை இல்லை இறுதிக்கட்ட வாழ்க்கை முன்னாடி அவர் படங்கள் நடிக்கிறாரு டைரக்ஷன் வாய்ப்போட படங்கள் நடிக்கின்றாங்க எல்லாரும் நண்பர்கள்லாம் இப்படி இப்போ பாருங்கள் மியூசிக் டைரக்டராக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்ஷன் சொந்தமாக பண்ண முடியாத மாதிரி உங்கள் நடிப்பு நல்லா வருது வாசு நீங்கள் படங்கன்னு பண்ணி நடிங்கன்னு அப்படியே வடிவேல் டீம் கூட்டு போகிறாரு காமெடி ட்ராக் எழுதி கொடுக்குறாரு வடிவேலுக்குலாம் நிறைய காமெடி ட்ராக் எழுதி கொடுக்குறாரு நீயே நடியான்றாரு. அந்த வடிவேல் இவருடைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது பல படங்கள் இப்படியே ஆகிடுது. ஒரு கட்டத்தில் வடிவேல் கிளம்பி போயிடுறாரு ஒரு பிரச்சனையாகிடுது இங்கே இல்லை சென்னையில் இல்லை மதுரையில் போய் செட்டில் ஆகிடுறார். அவர் கூட நடித்தவர்கள்லாம் சிதறி போகிறாங்க சின்ன சின்ன ரோல் என்னவோ கடை விளம்பரம் அது இதுன்ட்டு இது அல்வா வாசுக்கு அடிப்படையில் வந்த ஒரு கிரியேட்டர் படித்தவனுக்கு வந்து இறங்கி போயெல்லாம் கேட்க தோணாதுங்க நீங்கள் வந்து அதுக்காக இதுன்னு சொல்லலை நான் அது ஒரு கௌரவம் பார்ப்பாங்க அது நிறைய உண்டு அல்வா வாசு ரொம்ப சை டைப் தெரியுங்களா ரொம்ப இதுவானாலும் அப்படியே ஓரம் இது பண்ணுவார் நான் ஏதோ இதோ சொன்னேன் அப்படிங்களா அப்படின்ட்டு இதோ ஆகிடுவாப்ல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படிங்களா சரிங்க அப்படியேப்பட்ட ஒரு நபர் யார்கிட்டலும் போய் யாசகம் கேட்கக்கூடிய அவருக்கு அந்த மனநிலை இல்லை. சினிமா வந்து ஏதோ பெருங்கனவோடு வந்தவனுக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை வாழ்க்கை புரட்டி போட்டுடுச்சு ஏழ்மையான நிலைக்கு போயாச்சு இங்கே உடல்நிலையும் சரியில்லை இங்கே ஏன் கஷ்டப்படுவானே அப்படின்னு நண்பர்கள்லாம் வேணாம் சொந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிச்சு மஞ்சக்காமலை மிக தீவிரமாக மாறி பிளட்டில் கலந்து ராஜாஜி அரசு மருத்துவமனை மதுரையில் சேர்த்து போய் இங்கே இருக்கிறலாம் வடிவேலுக்கிட்ட உதவியெல்லாம் பல முறை உதவிக்காக கேட்டு 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 ஒரு ரிப்ளேவும் கிடையாது. அந்த டைமில் கூட வடிவேலு அந்த டைமில் மதுரையில் தான் இருக்காராம் வடிவேல் மதுரைக்கும் மெட்ராஸுக்கும் போய் போய் வந்துகிட்டு இருக்கார் சென்னைக்கும் மதுரைக்கும் போய் ஒரு ரிப்ளேவும் கிடையாது. சென்னைக்கு அவர் இந்த சென்னையில் சாலிகிராம வீட்டில் இருக்கும்போது தான் அல்வா வாசு உயிரிழந்த சம்பவம் தெரிய வருது. போண்டாமணி முத்துக்கால இவர் நெல்லை சிவா இறந்து போயிட்டார் அவரும் இவங்கெல்லாம் பதறி போகிறாங்க செகண்ட் அடிக்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒன்றும் போட்டி கிடையாது அவங்களுக்கு என்னென்ன வடிவேல் லட்சத்தில் வாங்கினார்னா இவங்களுக்கு 1000 கொடுத்துருப்பாங்க அது கூட சரியாக வாங்கி கொடுக்க மாட்டார்லாம் இருக்குது ஒட்டு மொத்தமாக என்னது எப்படி போகிறது எல்லாருக்கும் பத பதிக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து பெரிய சம்பாத்தியெல்லாம் கிடையாது ஒரு பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்கன்னு வச்சுங்க இவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் உட்காரதுக்குள்ளவே ஒரு 200 பேராவது ஃபோட்டோ எடுத்துருவாங்க விடமாட்டாங்க அதுதான் இயல்பு ஒரு நடிகர் போனாலே விடமாட்டாங்க வந்து இத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா அதனால் அது சாத்தியம் கிடையாது போய் சேர முடியாது. அப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் வடிவேலுக்கிட்ட இங்கே இருக்கிற வீட்டில் போய் அண்ணன் இது மாதிரி அல்வா வாசு இறந்துட்டார் என்ன அதுக்கு என்ன இப்போ அப்படின்னாரா இல்லைண்ணே அவர் என்ன நினச்சா பணம் உதவி தானே பணம் காசு எதுவும் தேவையில்லைண்ணே நாங்களும் எதுவும் பண்ணல ஒரே ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஒரு 7-8 பேர் இருக்கும் ஒரு வேனு போய் வரத்துக்கானே அதெல்லாம் போனோம் போங்கடா அப்படின்ட்டு விரட்டி விட்டுறோம். இது நடந்தது பல இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருக்காங்க மனிதாபிமானம் துளி கூட சினிமாவில் கிடையவே கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து
இந்த கை சாப்பிட்ட கை அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றினா என்ன விளங்குன்னு இங்கே தான் கேட்பேன். சினிமாவில் தான் அப்படி ஒரு பயங்கரமான உலகம் இது. விரட்டி விட்டவுடனே இவங்களால் போகவே முடியல, போக முடியாமல் இதுவாகி அந்தளவுக்கிட்ட யாரும் காசு இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் தான் வடிவேல் படம் பண்ணல, இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் சின்ன சின்ன விளம்பர படங்களில் போய் ஊருங்களில் ஜவுளி கட்டெல்லாம் திறப்பாங்கல்ல, அதெல்லாம் போய் இது பண்ணிகிட்ருக்காங்க, அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு 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 கலைஞன் எங்கேயோ ஒரு ஏழ்மையில் வந்து ஒரு இசையை வந்து இதுவாகி இசையமைப்பாளர் ஆகணும்ட்டு வந்து உதவி இயக்குனராக மாறி காமெடி ரோல் பண்ணி கடைசி கட்ட வாழ்க்கையில் நோய்வாய்ப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ பேர் மகிழ்ச்சி, எத்தனை பேர் சிரிக்க வச்சுருப்பான் அந்த கலைஞன். இன்றைக்கும் வந்து ஓடுது டிவியில் வந்து அவ்வளோ காமெடிகள் வந்து. அப்படி ஒரு வாழ்க்கை மிக சோகமாக முடிஞ்சு போன வாழ்க்கை, இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயமா மண்ணோடு மண்ணாக பொதிஞ்சு போன ஒரு வாழ்க்கை தான் வந்து இந்த வாழ்க்கை. சினிமாவில் பணத்தை ஜெயித்தவர்களை பற்றி இது எதனும் பேசுகிறோம், சிலர் மனதை ஜெயித்தவர்களை பற்றி சிலர் பேசணுங்கிறதுக்காக தான் அல்வா வாசை பற்றி கேட்டேன் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, இது போன்று வேறு யாரையாவது பற்றி நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.